நமது அனைத்தும் ஹலீஃபாவுக்கு கீழாக இருந்தால்தான் வெற்றி நிச்சயம். இரண்டாவது ஹலீஃபத்துல் மசீஹ் ஹசரத் மிர்சா பஷீருத்தீன் மஹ்மூத் அஹ்மத் அல் முஸ்லிஹ் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு முஃமினுடைய எல்லா யுத்தங்களும் இமாமுக்கு பின்னால் நின்று கொண்டே நடைபெறுகின்றன. இந்த விஷயத்தை சற்றேனும் நீங்கள் மறந்துவிட்டீர்கள் என்றால், அதன் கட்டுப்பாடுகளை தளர்த்து விடுவீர்கள் என்றால், அதன் பொறுப்புகளை பொருட்படுத்தாது விட்டு விடுவீர்கள் என்றால், பிறகு எந்த நோக்கத்திற்காக ஹிலாஃபத் நிலைநாட்டப்பட்டுள்ளதோ அந்த நோக்கம் இல்லாமல் போய்விடும். ஒரு இமாம் மற்றும் ஹலீஃபா இருக்கும்போது நமக்கு ஏதாவது ஒரு சுதந்திரமான திட்டமும் ஆர்ப்பாட்டமும் வேண்டும் என்று ஒரு மனிதன் நினைத்தால், பிறகு ஹலீஃபாவின் அவசியம் எதுவும் எஞ்சியிருக்காது. இமாம் மற்றும் ஹலீஃபாவின் அவசியம் எதற்கென்றால், ஒரு முஃமின் வைக்கும் ஒவ்வொரு அடியும் அவருக்கு பின்னால் தான் வைக்கின்றார். தனது விருப்பங்களையும் ஆசைகளையும் அவருடைய விருப்பங்களுக்கும் ஆசைகளுக்கும் கீழாக அமைத்து கொள்கின்றார். தனது திட்டங்களை அவருடைய திட்டங்களுக்கு ஏற்ப அமைத்து கொள்கின்றார். தனது நோக்கங்களை அவருடைய நோக்கங்களுக்கு ஏற்ப அமைத்து கொள்கின்றார். தனது அவாக்களை அவருடைய அவாக்களுக்கு ஏற்ப அமைத்து கொள்கின்றார். தனது பொருட்களை அவருடைய பொருட்களுக்கு கீழாக வைத்து கொள்கின்றார். இந்த தரத்தில் மின்கள் நின்றுவிட்டால் அவர்களுக்கு வெற்றியும் ஈடேற்றமும் நிச்சயமே. அல்ஃபதில் பத்திரிகை 1937 செப்டம்பர் மாதம் 4 தேதி.